ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஸோ இன்னைக்கு வீடுக்குள்ள நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்இ அறிவித்துள்ள அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அதிலேருந்து பார்த்திங்கன்னா அறிவித்துள்ள ஜிடி கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு வேலைவாய்ப்புக்கு ஸோ அப்ளை பண்ண எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க ஸோ எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் நாட் அவைலபுள் அப்படின்னு தான் வருது ஸோ இன்னிலேருந்து அதாவது இன்னேந்து ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஜூலைலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வெளியிட்டுருந்தாங்க பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வர் யாராவது தான் வருது இன்னும் வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ மேபி நாளைக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ஓகே இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சிஆர்பிஎஃப் என்றால் என்ன ஐ அதாவது சிஎஸ்எஃப் என்றால் என்ன ஐடிபிபி என்றால் என்ன எஸ்எஸ்பி அப்புறம் என்ஐஏ அப்புறம் எஸ்எஸ்எஃப் இந்த மாதிரியான ரைபில்ஸ் இந்த மாதிரியான எல்லா படைகளை பற்றியும் அது எப்போ உருவானுச்சு மேலும் அதோடய கிளைகள் என்ன அதோடய வேலைகள் என்ன அப்படின்ற பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ நீ பார்க்கலாம் மேலே லைக் பண்ணி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாமினோட சேலரி எவ்வளோ சம்பளம் மற்றும் அடுத்து வந்து ப்ரொமோஷன் என்ன ப்ரொமோஷன் இந்த ஜிடி கான்ஸ்டபுள் பணிகள் என்றால் என்ன அப்படின்ற பல அபவுட் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு ஸோ என்ன அப்படின்னா பல பேர் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா வந்து ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு சார் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி தான் வந்து எல்லாேருக்கும் வந்து இருக்குது ஸோ நான் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரம் இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் டென்த்து மட்டும்தான் ஓகேங்களா அதை வந்து டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் மீண்டும் வந்து மறுபடியும் கேட்காதீங்க ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்க்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓபிசி த்ரீ இயர்ஸும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அதில் உள்ள மேட்ரு ஸோ மீண்டும் வந்து உங்களோட டேட்டா பர்தை போட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் கேட்காதிங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வேலை வாய்ப்பை பற்றினா பல இன்ஃபர்மேஷன் நம்ம ஓகே ஸோ முதல்ல இந்த எஸ்எஸ்டி அதாவது இது முதல்ல என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு அனைத்துமே வந்து ஒரு படைகள் தான் ஸோ எல்லை காவல்படை மற்றும் உள்நாட்டு காவல் படை இந்த மாதிரியான எல் அனைத்தும் வந்து காவல் படைகளை சேர்ந்தது தான் இந்த வாய்ப்புகள் அனைத்துமே இந்த சிஆர்பிஎஃப் அண்டு சிஐஎஸ்எஃப் அண்ட் ஐடிபிபி இதெல்லாம் வந்து ஒரு படைகள் தான் ஸோ ஓகேங்களா அது வந்து நாட்டுக்கு வெளியிலையும் இருக்கலாம் நாட்டுக்கு உள்ளேயும் உள்பட்ட இடங்களையும் உங்களுக்கான பாதுகாப்பு மையங்கள் வந்து அமைக்கப்படலாம் ஸோ அது நம்ம சொல்கிறதுக்கு பொறுத்த இல்லை முதல்ல இந்த ஜிடி கான்செப்ட் எக்ஸாமோட எவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு ஸோ மந்த்லி சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதனாயிரத்தி நூறு இவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் கிரவுண்ட் டீ மற்றும் வாத வருடாந்திர ஊதியம் போன்ற பிற நன்மைகளும் வந்து உங்களுக்கு வந்து உரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கே இருபத்தி ஓராயிரம் சம்பளம் தரது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி ஓய்வூதிய திட்டங்கள் ஸோ மார் அதாவது வருடாந்திர ஊதியம் போன்ற பில பிற அனைத்து சேவைகளும் வந்து உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து இந்த ஜிடி கான்ஸ்டபிள் வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம் அதாவது இதில் இருக்கக்கூடிய இதை பற்றி நம்ம அதாவது சிஆர்பிஎஃப் அண்டு சிஐஎஸ்எஃப் அப்படின்னா உங்களுக்கு விரிவாக்கம் நம்ம பார்த்துடலாம் ஸோ சிஐஎஸ்எஃப் அப்படின்றது வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படை அண்டு பிஎஸ்எஃப் அப்படின்றது பார்டர் பாதுகாப்பு படை அண்டு ஐடிபிபி அப்படிங்கிறது இந்தோ திபத்தி எல்லை போலீஸ் அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எஸ்எஸ்பி அப்படிங்கிறது ஷசாஸ்டா சிமா பாஸ் அண்டு என்ஐஏ அப்படிங்கிறது தேசிய புலனாய்வு அமைப்பு அதை தான் வந்து என்ஐஏ அப்படின்னு சொல்கிறோம் அண்டு எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிற சிறப்பு பாதுகாப்பு படை எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது சிறப்பு பாதுகாப்பு படைகள் ஸோ இந்த ஜிடி கான்ஸ்டபுள் வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் தேர்வு நீங்கள் வந்து தேர்வு வந்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க எப்படி செலக்ட் ஆவிங்க என்ன ஒரு இதில் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு காவலாளியாகவோ அல்லது ஒரு எஸ்கார்டாகவோ நீங்கள் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் தேர்வுக்கு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு காவலாளியாகவோ அல்லது ஒரு எஸ்கார்டாகவோ உங்களை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து நேரடியாக எஸ்ஹெச்ஓ மூலம் மேற்பார்வை பட மேற்பார்வை இடப்படுவீங்க ஸோ எஸ்கெச்சி மூலம் எஸ்கெச்ஓ மூலம் வந்து ஸோ அவங்களுக்கு மேலே வந்து சாரி அவங்களுக்கு கீழே வந்து அவங்களால நீங்கள் மேற்பார்வை இடப்படுவீர்கள் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளையும் கடமைகளையும் நீங்கள் ஏற்க வேண்டும் இது தான் ஸோ எஸ்கெச்ஓட அவங்களோட அவங்களுக்கு கீழே இருக்கணும் மேலும் அவங்களோட கட்டளைகளையும் கடமைகளையும் நீங்கள் வந்து ஏற்கணும் இதுதான் வந்து ஜிடி கான்ஸ்டபிளோட மிகப்பெரிய ஒரு பணி ஸோ உதவி துணை இன்ஸ்பெக்டர் அதாவது உதவி துணை இன்ஸ்பெக்டர் மற்றும் துணை இன்ஸ்பெக்டர் இல்லாத நிலையில் ஸோ இல்லாத ஒரு நேரத்தில் அனைத்து செயல்களும் அனைத்து பொறுப்புகளும் ஜிடி கான்ஸ்டபுளே சார்ந்தது ஒரு துணைவி ஒரு துணை இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்தில் அனைத்து விதமான செயல்களும் பொறுப்புகளும் ஜிடி கான்ஸ்டபுளை தான் சேர்ந்தது ஸோ ஜிடி கான்ஸ்டபுள் தான் அனைத்து பொறுப்பையும் வந்து ஏற்கணும் ஸோ உங்களுக்கான வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற எல்லைகளில் உங்களுக்கான வேலைகள் வந்து கொடுக்கப்படும் மேலும் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தலைமை கான்ஸ்டபுள் பதவிக்கு வந்து உயர்த்தப்பட்டாலோ அல்லது நீங்கள் வந்து போலீஸ் நில அதாவது ஒரு தலைமை கான்ஸ்டபுள் பதவிக்கு வந்து நீங்கள் உயர்த்தப்பட்டால் நீங்கள் வந்து போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பானவராக இருப்பீங்க ஒரு அடுத்த போஸ்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கிய அங்கமாக அங்கே செயல்படணும் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன ப்ரொமோஷன்லாம் இருக்குது மேற்கொண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த கான்ஸ்டபுள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபுள் அண்டு தலைமை கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள்னு சொல்லுவான் அண்டு உதவி துணை இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா உதவி துணை இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஸோ இதுதான் வந்து ப்ரொமோஷன் அனைத்துமே ஸோ ஃபஸ்ட் வந்து சாதாரண கான்ஸ்டபுள் அடுத்து வந்து ஹெட் கான்ஸ்டபுள் அடுத்து வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அண்டு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் ஜிடி கான்செப்ட்டோட சேல்ரி மற்றும் ப்ரொமோஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபுள் வேலை என்றால் என்ன அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு இந்த வேலை வாய்ப்பை பற்றினா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளை பற்றிலும் அதாவது சிஆர்பிஎஃப்ன என்ன சிஏ சிஐஎஸ்எஃப்ன என்ன டி ஐடிபிபினா என்ன எஸ்எஸ்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஐ பட்டன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரீனில் வர வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் அண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நாளைக்கு நம்ம போட்டுடலாம் ஸோ நாளைக்கு கட்டாயம் வந்து வீடியோஸ் வந்துடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அஃபீஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம வந்து உடனே வந்து அந்த வீடியோஸ் பண்ணிடலாம் ஸோ மேலும் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் சிலபஸ்ஸு இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அண்டு மேலும் இந்த பிரத்யேகமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ ஓகேங்களா அதாவது ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து கிடையாது ஸோ அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் தமிழில் வந்து எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பதனாயிரம் பேரும் ஸோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு குரூப் டி அண்டு ஏல்பி எக்ஸாம் போல தான் இந்த எக்ஸாம் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதாவது தமிழ் வந்து எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து இதில் ஒன்று ரெண்டு போஸ்டிங் கிடையாது எக்கச்சக்கமான போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டென்த்து தான் குவாலிஃபையும் கேட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்ஷனு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் கொஸ்டினாக தான் இருக்கும் நீங்கள் டென்த்துக்குள்ளே நம்ம எப்படி படிக்கணும் அதுக்கான எக்ஸாம் டிப்ஸ் என்ன என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரியான தொடர்ந்து வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணணும் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு டென்த்து லெவலில் தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு கீழே உள்ள நீங்கள் வந்து டென்த்துக்கு மேலே வந்து படிக்க தேவையில்ல ஸோ டென்த்துக்கு கீழே வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது இதில் டென்த்துக்கு உள்ளே நம்ம என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் மேலும் இந்த எக்ஸாமோட சிலபஸ் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் மேலும் ஃபுல்லாக இந்த குரூப் டி எக்ஸாம் போல இந்த எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோ இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் தொடர்ந்து வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து உங்களால் எவ்வளோ பேரை வந்து அப்ளை பண்ண சொல்ல முடியுமா அவ்வளோ பேர் வந்து அப்ளை இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க ஸோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்ச்சு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நான் மிஸ் பண்ணிடாதீங்க இதேங்க மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது போன்ற பல வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு பிரத்யேகமாக காத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஓகே மட்டுமொரு பதிலில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடை போகிறது நான் உங்களுக்கு பாரதி நீங்கள் பார்த்துருக்கலி சென்சிடி யூடியூப் சேனல் தேங்க்ஸ் டூ வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ